லோக்சபா தேர்தலில் எந்த கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது பற்றி ஊடகங்கள்ல கருத்து கணிப்புகள் வெளியாகிட்டு இருக்கு. குமுதம் ரிப்போர்ட்டர் வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்புல லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து போட்டியிடுறாங்க. லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி 32+1 தொகுதிகளில் வெற்றி பெறும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதிமுக கூட்டணியில் எந்த கட்சி உள்ளது, எந்த கட்சி வெளியேற போகிறது அப்படிங்கறது இன்னுமே முடிவாகல. எனவே அதிமுக கூட்டணி 6 தொகுதிகளில் வெற்றி பெறும்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக 1 தொகுதியில் வெற்றி பெறும்னு குமுதம் ரிப்போர்ட்டர் கருத்து கணிப்புல வெளியாகி இருக்கு. கன்னியாகுமரி லோக்சபா தொகுதியில பாஜக வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதா கருத்து கணிப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர், பாமக, தேமுதிக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் எந்த தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்பு இல்லைன்னு குமுதம் ரிப்போர்ட்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் வெளியாகி இருக்கு. ஜீ நியூஸ் மேட்ரிக்ஸ் சார்பில் கடந்த 5ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரைக்கும் நாடு முழுவதும் 543 தொகுதிகளில் மக்களிடம் கருத்துகள் கேட்டு கணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 87,000 பெண்கள், 54,000 ஆண்கள்னு மொத்தம் 167,843 பேரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கு. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கு. மாநிலம் வாரியாக அந்த கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. அதன்படி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணி தான் அதிக இடங்களில் வெல்லும்னு கூறப்பட்டுள்ளது. அதன்படி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில் 36 தொகுதிகளில் திமுக கூட்டணி தான் வெல்லும்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கூட வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளில் வெல்ல வேண்டும்னு நினைக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு இந்த முடிவு அப்படிங்கிறது பின்னடைவாதான் பார்க்கப்படுது. அதோடு கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணி 38 இடங்களை வென்றது. ஆனா வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 36 இடங்கள் தான் கிடைக்கும்னு திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மைனஸா பார்க்கப்படுது. அதே மாதிரி தமிழகத்தில் பாஜகவின் என்டிஏ எனும் தேசிய ஜனநாயக கூட்டணி 1 இடத்தில் வெல்லும்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பாஜக தொடர்ந்து வளர்ந்து வருவதா அந்த கட்சியை சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இந்த தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றக்கூடிய முனைப்புல பாஜக செயல்பட்டு வருது. இத்தகைய சூழலில் இந்த கருத்து கணிப்பு பாஜகவுக்கு அதிர்ச்சியை கொடுக்கும் விதமா அமைஞ்சிருக்கு. மாறாக கடந்த 2019 தேர்தலில் பாஜகவுக்கு தமிழகத்தில் இருந்து எம்பிக்கள் யாருமே கிடைக்கல. அதே போல தமிழகத்தின் தற்போதைய பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக 2 தொகுதிகளில் வெல்லலாம்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 தேர்தலில் அதிமுக தேனி தொகுதியில ஓபிஎஸ் மகன் ஓபி ரவீந்திரநாத் மட்டும் வெற்றி பெற்றாரு. இந்த முறை அதிக இடங்களை கைப்பற்றக்கூடிய முனைப்புல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு காய் நகர்த்தி வர்றாரு. இந்த நிலையில தான் அதிமுகவுக்கு 2 தொகுதிகள் தான் கிடைக்கும்னு கருத்து கணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.